கண்ணாளன் உண்டு
பாதம் பட்ட உடனே
வளர்ந்த பூத உடல் மறைந்தது, ஒரு அழகிய பெண்ணாக தோற்றமாயிருக்கின்றது, யார் என்று பார்ப்போம். என்னது கடகடன்னு ஆடுது இல்ல
ஐயோ பயத்துல கையும் காலும் என்ன பார்த்து பயப்படாத ஏன் பொம்பளை பிள்ளை என்ன பார்த்து பயப்படாத நான் யார பார்த்து பயப்படாம தான் இருந்தேன் இப்பதான் இப்படி இருக்கு என்ன தெரியல ஏன் இப்படி இருக்கு இந்த கையில வச்சாங்க இருந்தாலும் அது ஆறிட்டுனா இனி யார் அப்படியே பலவாலும் தெரியுமா தெரியாதுமா நான் யாரும் தெரியல நான் தான் தத்தர ரிஷியோட மனைவி லீலையா பிறந்தனே தத்தர அது நான் தான் நீலாவதி நீலா அம்மா ஏன் அப்ப பண்ண மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று மகிழ்ச்சியாக அரக்கியாக சாபத்தை போய் அரக்கியாக இந்த வாக்கில இருந்தது இப்படி இப்படி இருந்தது நீ கூட வந்து பாத்திய வாத்தன் என்ன கீழ போட்டு அழைச்சிருக்காளா நான் தான் நீ தான் நான் தான் இந்த பையன் பத்து பேர் ஒருத்தான் இல்ல அவன் குஞ்ச கட்டிருப்பாவா நான் தான் அதை தெரிஞ்சு அவாவன்ற அப்ப அப்படி இருக்கும்போது அந்த குலாதிசயம் அப்படி வந்துச்சு அதான் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க அவங்க பழக பார்த்த உடனே அப்படி இருந்த என்ன முடியாது மேல அவரு காலு பட்டது அடி அம்மா காலு தான் பட்டுது காலு பட்டது கேரா இப்படி ஆயிட்டான் காலு பட்டுது காலு பட்டது கேரா அப்படி ஆயிட்டுனா அவரு அவர் கை 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 அது பட்டா எப்படி ஆகும் அதனால ஒரு நிமிஷமும் காட்டிருக்க கூடாது உடனே காலே பட்டிருக்கு ஓடி தேடிதான் ஓட்டம் பேர் ¡Gracias!
யார் யாரு உங்க மேல ஒரே ஆசையா இருக்குங்க என்ன ஆயிட்டு வாடா வேண்டாம் பண்ணா தோன்றியது அழகிய பெண்ணாக அதற்காக என் மீது ஆசை கொள்ளுகின்றாய். அம்மா எனக்கு பெண்ணாசை என்பது கிடையாது. என்னை நீ திருமணம் செய்ய முடியாது. அப்படி அமர்ந்தால் என்னை காண உலக மக்கள் எல்லாம் அங்கு வருவார்கள். அப்படி வரும்பொழுது கன்னி ஐயப்பமார்கள் எப்பொழுது வராது இருக்கின்றார்களோ அப்பொழுதுதான் உனக்கு திருமணம். இந்த கதையை கேட்டாடி நான் எனக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இதை பார்த்து உட்காந்துக்க முடியும். அவங்க எப்ப வராங்க வரல நான் எப்படி பாக்குறது? வருடாந்தோறும் வருடாந்தோறும் கார்த்திகை மாதம் ஓராண்டே முதல் தொற்று மகர சங்கராந்தி முடியும் வரை வரைக்கும் ஐயப்ப பத்திரம் என்ன நாடி வருவார்கள். அப்படி கன்னிசாமி வந்தார்களா வரவில்லையா என்று எப்படி நீ அறிவது என்றாயே? மகர ஜோதி தரிசனம் காண்பித்த பிறகு நீ யானை மீது அம்பாரியாக அந்த சரமுத்தி வரை நீ வர வேண்டும். வர வேண்டும். சரமுத்தி வந்து பார்த்தால் அந்த கன்னிசாமி குத்துற குச்சிக்கு பேர் தான் சரங்குத்தினி பேர். அது அங்க இல்லை என்றால் கன்னிசாமி வரவில்லை. நீ ஓடி வந்தால் உனக்கு அப்படி இல்லைன்னா கன்னிசாமி என்னைக்கு வரா இருக்காங்களோ அப்பதான் உனக்கு கல்யாணம். அது வரைக்கும் மஞ்சள் மாதாவாக நீ அமர்ந்து கொண்டிருப்பா எனக்கு வலதுபுறமாக. அப்படியே ஆகட்டும் சுவாமி ஆகட்டும். இப்படியாக மணிகண்ட பெருமான் மஞ்சள் மாதாவுக்கு வாக்கு கொடுத்து தேவர்கள் எல்லாம் நம் குறை தீர்ந்து விட்டது மகிழ்ச்சி முடிந்து விட்டது அப்படி என்று எல்லா தேவரும் புலிக்கூட்டங்களாக உருமாறி தெய்வேந்திரன் பெண் புலியாக ஒருவனுக்கு அந்த புலியில் அமர்ந்து என் தாயின் மணி நாடி புலிப்பாலை கொடுத்து அவர் தாய் நோக்கி இருக்கிறார்.
Yeah.
கொடியோட விளங்கப்படியாக தாதி வார்த்தை கேட்டம்மா
மணிகண்ட உயிர் வாழ்க்கை கூடாது. அப்படி தாங்கள் எந்த உடனே கடவுளை கருணையிலால கல்வியை சாலிலே சேர்த்து கல்வியிலே அறிவு தேறி விட்டதாகிவிட்டேன் என்று அவளை உயிர் வாழ வைக்க கூடாது. அப்படி என்று தொன்று குவிக்க வேண்டும். அப்படி என்று என்னை மாயா போய் என்னை வந்து பார்க்க
இன்னகாஸ் என்ற பிறகு நமக்கு மணிகண்டன் ஒருவன் பிறந்தான் அப்படி என்று பண்ண பாசம் போல இருக்குமே. ஆனால் இன்றைக்கா இருந்தாலும் போன தினத்திலே உங்களுக்கு மகன் என்ற ஒரு பாசம் இருக்கும் அல்லவா, அதற்காக அப்படி மகனை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்குமே. ஆனால் ஐய வர்ண ஒரு முறையாதா வருடம் ஓர் முறையம்மா கார்த்திக மாதம் ஓராம் தேதிக்கு மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து ஐயா இருமொழியை வந்து வந்தான் அரசாங்கத்திலே பலவிதமான சூழ் நடக்கின்றது. என்ன கண்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றேன். என்ன காரணம்? உண்மையை உழைத்து நீ புளிப்பால் கொண்டு வருவதை சில நாள் பல நாள் ஆகும். அதுவரை ஊனுருக்கம் இல்லாத நீ இருக்க வேண்டும், நீ உண்ணாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று உனக்கு விதி இருந்தாலும் நீ உணவுப் பொருளுக்காக ஒரு முடியாகவும் அல்லும் பகலும் 60 நாள் 6 கால பூஜை புரிய வழக்கம் அல்லவா, பூஜை பொருள் ஒரு முடியாகவும் தனித்து 2 முடியாக கட்டியின் தலையிலே சுமந்து அனுப்பி வைத்தார். அதையே தாங்கள் 2 முடியாக சுமந்து வந்தால் என் பாததர்சனம் காணலாம் அம்மா. எப்படியான இதோ என் தந்தையார் என் விருப்பத்திற்கு ஏற்ற பொன்னம்பல மேடையிலே 118 படியோடு ஆலயம் அமர்த்தி விட்டார். அந்த ஆலயம் அமைந்த இடம்தான் 4 யுகம் கண்ட சபரி என்ற ஒரு மூதாட்டி என்னை கண்டு என காட்சி கொடுத்து அவர் மோட்சம் அடைந்து இருந்தான் சபரிமலை. அந்த சபரிமலையிலே பொன்னம்பல 18 படி மீது நான் தர்மசாஸ்தாவை அமர்ந்திருக்கின்றேன். அப்படி ஓர்கால் எனக்கு ஆலயாபுரம் என் உடம்பிலே பூட்டி அழகு பார்க்க வேண்டுமே அப்படி என்றால் தை மாதம் 1 தேதி பொங்கல் அன்று இந்த ஆபரணம் எல்லாம் ஒரு பேழையில வைத்து என் சந்ததி கொண்டு வந்து என் உடம்பிலே ஆபரணமாக பூட்டி நீங்கள் அழகு பார்க்கும் பொழுது ஜோதி வடி தை மாதம் 1 தேதி காந்தமலை உச்சியிலே அங்கு பார்த்தால் ஜோதி வடிவாக உங்களுக்கு நான் காட்சி தருவேன். அதனால் இப்போதே சபரிமலை புறப்படுகின்றனப்பா. Yeah.
அப்படியே எல்லோரும் சேர்ந்து இருபடி சுமந்து என் சந்ததிக்கு வாருங்கள். Thank you.
சபரிமலை சாஸ்தா பொன்னம்பலம் மேடையிலே பொண்ணு பதினெட்டாம் படி மீது தர்ம சாஸ்தாவாக அமர்ந்து வர முடியாத மக்களுக்கெல்லாம் வல்வனையை போக்கி நலவனை கொடுக்க மணிகண்ட ஐயப்ப சுவாமியாக அமர்ந்த ஆரம்பத்தோடு மாற்றாண்டாய் கொடுமை என்னும் நகரஜோதி தரிசனன் என்ற ஐயப்பன் வாழ்க்கை வரலாறு சரித்திர நாடகம் இத்தோடு முத்தி பெற்றது. ஆடினோரும் பாடினோரும் கண்குளிர பார்த்தோரும் காதால் கேட்டோரும் சாலோக சாமீப சாரூப சாதித்த நான்காம் பதம் பிறக்கிறது.